நான் உங்க ஜான்சன். இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, காவல்சனர் டு கன்னியாகுமரி ரோட்ல வந்து ஒரு அண்ணன் வந்து பந்தி இறைச்சி கடை வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம், அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க அந்த அண்ணன் போய் நம்ம கடை எத்தனை வருஷமா வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். பேர் கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இந்த கடை வச்சு ஒரு ரெண்டு மாசம் ஆகும். பன்னி இறைச்சி கடை மட்டும் இறைச்சி மட்டும் வச்சுருக்கீங்களா, வேற இறைச்சி வச்சுருக்கீங்களா? பண்ணி இறைச்சி மட்டும்தான். கறி மட்டுமா சாப்பாடோட சேர்த்து வச்சுருக்கீங்க? கறி சாப்பாடு சேர்த்து. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? சாப்பாடு வெறும் 30 ரூபா தான், அளவில்லா சாப்பாடு. சரி, கறி வந்து 10 ரூபா. 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க சாப்பாடு மட்டும். அதுக்கு 30 ரூபா கொடுக்குறீங்க சாப்பாடு. மக்களே பாருங்க, சாப்பாடு மட்டும் 30 ரூபா, கறி 70 ரூபா, ரெண்டும் சேர்த்து இருந்தால் சாப்பிட முடியும், அதனால சாப்பிட முடியாது. நீங்கள் சாப்பிடணும் நினச்சிங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து வயிற்று நல்லா ஃபுல்லாக லிமிட்டாக அன்லிமிட்டாக அன்லிமிட்டட் அளவில்லா சாப்பாடு. அளவில்லா சாப்பாடு எவ்வளோ நாளும் நீங்கள் சாப்பிடலாம். அண்ணன் வந்து காவல் கிணறு பக்கத்தில் கடை வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அந்த ஐட்டத்தை கறியை பார்க்கலாம். இது வந்து வறுவல். வறுவல் பார்த்துங்க, இறைச்சி வந்து நல்லா பியூராக இருக்குது. இப்போ தான் சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சாப்பாடு. 50 ரூபாய் அரிசி போட்டிருக்காங்க. சாப்பாடு உடம்புக்கு நல்லா சத்து. இந்த கறியோட குழம்பு. ஆமா, பண்ணி இறைச்சி குழம்பு. ஒரு சாப்பாடு சாப்பிட சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாளும் வாங்கி வச்சுருக்காங்க. இதே மாதிரி செல்வங்க வந்து அளவாக கொடுப்பாங்க, இவ்வளோதான்னு சொல்லி அளவு சாப்பாடு வச்சுருப்பாங்க. அண்ணன் அந்த மாதிரி இல்லை, எவ்வளோ நாளும் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இதுக்குன்னே நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிட வரலாம். சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கீங்களா அந்த இறைச்சி? சாப்பிட்டு. அப்ப இந்த கடைக்கு வந்து நீங்க ரெகுலர் கஸ்டமரா? ராத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து. பன்னி இறைச்சி வந்து உடம்பு குளிச்சுன்னு சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது? செக்யூரிட்டி நாங்களாம் சாப்பிடலாம். உடனே குளிச்சு உடனே சரியாகும். வீட்டு வந்து உடனே சரியாகும். அப்போ இதுக்கு முன்னாடி ஹீட்டாக இருந்தாலும் உடம்பு வந்து நல்லா இருக்கும். மூணாமலைக்கு அதிக தூரம் வந்து ஹீட் போகும் அதையும் சொல்லி. சாப்பாடு போதுமான அளவு இருக்கா? அண்ணா வந்து அன்லிமிட்டடாக தான் சொல்லியிருந்தாங்க. தாங்கிக்கலாம், எவ்வளோ தருவாங்க? உப்பு காரம் பிடிச்ச மாதிரி டேஸ்டாக இருக்கா, உரைப்பாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. இது பக்கத்து ஊர் தானே உங்களுக்கு? ஆமாம், எனக்கு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். பசிச்சா வருவீங்களா, ருசிச்சா ருசிக்காண்டி வருவீங்களா? வாரத்துக்கு 3 நாள் வந்துடும். பாருங்க மக்களே, பக்கத்துலேயே NH 44 கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் வர போகிற ரோடு இது. கரெக்டாக கன்னியாகுமரிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது இந்த இடம். எடுத்து சாப்பிட்ருக்கேன். மருமல் வந்து இங்கே தனி டேஸ்ட். இதே மாதிரி நிறைய இடத்துல சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா?
சாப்பாடு நல்லா அருமையா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா கஸ்டமர் சாப்பிட வருவாங்க. கடை நம்ம வாழ்த்துக்கள். சாப்பாடு